ॐ गुरुभ्यो नमः मूर्वद्यायं मुप्पत् नागावद् श्लोकम् इन्द्रियस्येन्द्रियस्यार्थे रागद्वेषव्यवस्थितौ तयोर्नवसमागच्छेत् दौह्यस्य परिबन्धिनौ கர்மயோக உபதேசத்தை நிறைவு செய்த பிறகு கர்மயோக வாழ்க்கை வாழ்பவர்களின் நிலையையும் கர்மயோக வாழ்க்கை வாழாதவர்களின் நிலையையும் கூறிய பகவான் முப்பத்தி மூன்றாவது ஸ்லோகத்தில் ஏன் பலரால் கர்மயோக வாழ்க்கை வாழ முடியவில்லை என்ற காரணத்தை கூறுகின்றார் ஞானியும் கூட அவரவர்களுடைய சுபாவத்தின் படியே செயல்படுகிறார்கள் அனைத்து ஜீவராசிகளும் சுபாவத்தின்படியே செயல்படுகின்றன ஆகவே ஸ்வபாவத்தை அடக்குவதால் என்ன ஆகிவிடும் இந்த விளக்கம் இதோடு முடிவடைவதில்லை முப்பத்தி நான்காவது ஸ்லோகத்தையும் சேர்த்து பார்த்தால்தான் இந்த கருத்து நிறைவு பெறும் இல்லை என்றால் இரண்டு தவறான முடிவு முடிவுகளுக்கு வழிவகுத்துவிடும் என்ன முடிவு எல்லாமே சுபாவத்தின்படி நடக்கும் என்றால் எதையும் மாற்ற முடியாது என்று ஆகின்றது எதையும் மாற்ற முடியாது என்றால் சாஸ்திரம் பயனற்று விடுகின்றது சுயமுயற்சியும் பயனற்று விடுகின்றது ஆகவே முப்பத்தி நான்காவது ஸ்லோகத்தை சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும் ஸ்லோகத்திற்குள் செல்வதற்கு முன் ஒரு சிறு விளக்கத்தை பார்க்கலாம் நம்முடைய பல பிறவியின் காரணமாகவும் நம்முடைய இந்த பிறவியின் காரணமாகவும் ஏற்பட்ட அனுபவங்கள் நம் மனதில் சம்ஸ்காரங்களாக இருக்கின்றது இது முதல் ஸ்டேஜ் பிறகு அந்தந்த சூழ்நிலைகள் வரும் பொழுது அவைகள் விருப்பு வெறுப்பாக உருவாகிறது இது இரண்டாவது ஸ்டேஜ் உதாரணமாக நம் மனதில் சமஸ்கிருத மொழி கற்க வேண்டும் என்ற சம்ஸ்காரம் இருக்கிறது இது முதல் ஸ்டேஜ் பிறகு ஒரு சூழ்நிலை வருகிறது சம்ஸ்கிருதம் கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பும் அமைகிறது ஆன்லைனில் யாரோ கற்றுத் தருகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோமே அப்பொழுது சம்ஸ்கிருதம் பற்றிய ஒரு விருப்பு வருகிறது இது இரண்டாவது ஸ்டேஜ் நம் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் அனைத்து விருப்பு வெறுப்பும் செயலாக மாறுவதில்லை அந்த விருப்பு வெறுப்பு செயலாக மாறுவதற்கு இரண்டு விஷயங்கள் துணை செய்ய வேண்டும் அவை இரண்டும் இருந்தால்தான் விருப்பு வெறுப்பு செயலாக மாறும் அவைகள் நம்முடைய அறிவு இரண்டாவது நம்முடைய சுயமுயற்சி நம்முடைய விவேகமும் பிரயத்தனமும் ஒன்று சேர்ந்து துணை புரிந்தால்தான் மனதில் இருக்கின்ற விருப்பு வெறுப்பு செயல் ரூபத்துக்கு வருகிறது ஒருவேளை விவேகமும் சுயமுயற்சியும் நடைபெறவில்லை என்றால் அது செயல் ரூபத்துக்கு வராது ஆகவே சென்ற ஸ்லோகத்தில் பார்த்தோமே ஒருவருடைய சபாவம் ஒருவருக்கு விருப்பு விருப்பை கொடுக்குமே தவிர அதை செயல்பட வைப்பதோ செயல்படாமல் இருக்க வைப்பதோ நம்முடைய கையில்தான் இருக்கிறது நம்முடைய விவேகத்தையும் சுயமுயற்சியையும் கொடுத்தால்தான் அது செயலுக்கு வரும் இந்த முன்னுருடைய முன்னுரையுடன் நாம் ஸ்லோகத்திற்குள் செல்ல வேண்டும் அதில் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி